மாணவர்களுக்கு வணக்கம். கியூரியாசிட்டியில் இப்போ டெஸ்ட் பேட்ச்க்கு மொத்தமாக சிலபஸை அஞ்சாக பிரித்து அதில் ரிவிஷன் ஒன், ரிவிஷன் டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் வச்சுருக்கோம். இதில் இப்போது நீங்கள் உங்களோட பிடிஎஃப் லிங்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து ரிவிஷன் ஒன். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அந்த சிலபஸ் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் டென்த்து தமிழ், சிக்ஸ்த்து தமிழ், சயின்ஸை பொறுத்தல உள்ள லைட் அண்ட் சவுண்ட். லைட் அண்ட் சவுண்ட் வந்து ஃபிசிக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைட் கொஸ்டின் இல்லாத கொஸ்டினே இருக்காது, கம்பல்சரி இருக்கும். ஃபிசிக்ஸை பொறுத்தளவில் ரெண்டு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு சம் வரும், ஒன்று லைட்டு, இன்னொன்று வந்து எலக்ட்ரிசிட்டி. இது ரெண்டில் மட்டும் சம்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி டென்த்து ஜியாகிரஃபி, டென்த் ஜியாகிரஃபி வந்து இந்தியன் ஜியாகிரஃபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைன்த் ஜியாகிரஃபியில் நம்மளோட ஸ்டேட் ஜியாகிரஃபி இருக்கும். அதுக்கப்புறமா தென்னிந்திய வரலாறுகள், அப்புறமா பாலிட்டியை பொறுத்தளவில் பார்ட் 1 to 4, 18 to 22, தகவல் உரிமை ஆணையம், நுகர்வோர் பாதுகாப்பு. எக்கனாமிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பணக்கொள்கை நிதி கொள்கை பற்றி. பணக்கொள்கை நிதி கொள்கை இல்லாத கொஸ்டினும் இருக்காது. கட்டாயமாக பணவீக்கம், இது எப்படி கண்ட்ரோல் மெஷர்ஸ், என்னென்ன யார் அந்த கண்ட்ரோலிங் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதில் தெளிவாக இருக்கும். ஸோ ஐஎன்சி மீன்ஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ஸு. அதுக்கப்புறமா யூனிட் 8, 9, ஹெச்டிஐ மீன்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, மேக்ஸ். இதை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சிலபஸை நல்லா படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட்டு போட்டதோடு மட்டும் இல்லாமல் அந்த கொஸ்டின்ஸை வந்து பக்காவாக ரிவ்யூ பார்க்கணும். நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த டெஸ்ட்டில் அந்த ரிவ்யூவில் பார்த்த அந்த தவறுகளை வந்து திருப்பி வராமல் தடுக்கணும். அதுதான் ப்ராக்டிஸ். ஸோ நம்மளோட இப்போ டெஸ்ட்டு பேட்ச் எப்படி இருக்குன்னா, மார்னிங் ஒரு செஷன் வந்து டெஸ்ட் இருக்கும், மதியம் அது ஒரு 4 மணி நேரம் பக்காவாக ரிவ்யூ பார்த்துறோம். ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து கொஸ்டின் இருக்கிற பிடிஎஃபை லிங்க்கை டவுன்லோட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் இந்த சிலபஸ் படித்து பார்த்துட்டு முழுமையாக போடுங்க, கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கியூரியாசிட்டி இன்ஸ்டியூட் சார்பில் ஒரு 2 டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வந்து 100 தமிழ், 100 GK ஆஸ்பர் ப்ரிலிமினரி சிலபஸ் படி ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதில் யாருக்கு வந்து அந்த ஃப்ரீ ஃபுல் டெஸ்ட் எழுதுறதுக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து 8608730399 இந்த நம்பரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணால் தான் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டில் கலந்துக்கலாம். இடம் இதெல்லாம் வந்து பின்னாடி சொல்லப்படும். நன்றி.